ஸோ வந்து இன்னைக்கு வந்து நம்ம படிக்க போற நாட்டகம் பேரு மிருத சஞ்சீவனம் இது வந்து விச்சக்ஷனாவோட ஃபர்ஸ்ட் பேப்பரோட ஃபர்ஸ்ட் பேப்பர்ல எப்படி போதினி முடிச்சோமோ இது ஒரு பேப்பர் அதாவது வந்து நமக்கு வந்து பரிச்சையால போதினி ஒன்னு அபியால டூ இங்க த்ரீ படித்தோம் அதே மாதிரி பேரலி பரிஜயால நமக்கு ராமகதாங்கிற ஒரு ராமோதாந்தம்ங்கிற ஒரு புக்லேருந்து ஒரு கொஞ்சம் எடுத்து கொடுத்தா ரகுவம்சம் பூரா கொடுத்துட்டா இப்போ பிஃபோர் என்டரிங் இன் டு தி மேஜர் நாட்டகம் ரிட்டன் பை காளிதாசா அந்த மாதிரி பெரிய பவி கவிகள் எழுதுற நாடகங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டியா ஒரு நாட்டகத்தை நமக்கு இதுக்கு இதுல ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருக்கா சரியா இந்த நாட்டகத்தை எழுதினவர் யாரு அப்படின்னா ஸ்ரீமதா நல்லான் சக்கரவர்த்தி கிருஷ்ணமாச்சாரியா ஸோ இவர் தான் வந்து இந்த நாட்டகத்தை எழுதியிருக்கார் இவரை பற்றின ஒரு பிரீஃப் நோட் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்ல இருக்கு இந்த பிடிஎஃப்ல இல்லை டெக்ஸ்ட்ல பார்த்தேன்னா அவர் வந்து ஆல் இண்டியா ரேடியோல ஒர்க் பண்ணியிருக்கார் அண்ட் ஈ ஹாஸ் அ கிரேட் லைக்கிங் ஃபார் சான்ஸ்க்ரிட் நிறைய சம்ஸ்கிருத ஒர்க்குகளை இது பண்ணியிருக்கார் ஆல் இண்டியா ரேடியோலேயும் ஸோ அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் அவர் வந்து இந்த பிரத சஞ்சீவனம்ங்கிற ஒரு நாட்டகத்தை வந்து எழுதியிருக்கார் வந்து ஹீ இஸ் ஆல்சோ இன்வால்வட் இன் ஹரிகதா அவருடைய இன்னைக்கு இருக்கிற உமா மகேஸ்வரின்னு ஒருத்தர் அவாள் அவ வந்து ஹரிகதா பண்ணின்னு இருக்கா ஸோ இவா அவாலாம் வந்து இன்ஸ்பைர்ட் பைஹிம் ஸோ இவளுடைய இவருடைய இந்த ஒர்க்குங்கிறது மிருத சஞ்சீவனம் அப்படிங்கிறது விஜயலக்ஷ்மி முதரா முதிரணாலயாதிக்கரணே அதிகாரிணே பிரம்மஸ்ரீ காயபுல்லுசு சூரியநாராயண மகோதயாய சமியக் முதரித்தம் இது சோ இத ஒரு நோட்டு மாதிரி போட்டிருக்கா இந்த டெக்ஸ்ட்ல இருக்கு இந்த பிடிஎஃப் லைட்ல சோ அதை பாத்துக்கோங்க எனிவே கவி பரிச்சயம்ங்கிறது கிடையாது சில உங்களுக்கு ஹையர் கிளாஸஸ்ல கவிஜீவி தானின்னு ஒண்ணு வரும் அது ஒண்ணுதான் சோ வந்து இதுல வந்து சுருக்கமா நாடகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு இந்த ஒரு நாட்டகம் சொல்லியிருக்கா நாடகத்துக்கு ஜென்ரலி சம்ஸ்கிருதத்துல நாடகம் மாத்திரம் இல்ல ரூபகம்னு இருக்கு தச ரூபகம்னு சொல்லுவா பத்து டைப் ஆஃப் ரூபகங்கள் இருக்கும் அந்த பத்து டைப்ல ஒண்ணுதான் நாடகம் சரியா ஒரு நாட்டகம்ங்கிறது என்ன அப்படின்னா அதுல வந்து அஞ்சுல இருந்து ஏழு அதை நாட்டகம்னு ஒத்துக்கப்படுறது ஏழு அங்கத்துக்கு மேல போய் பத்து அங்கமா வந்து அதுக்கு பேர் பிரகரணம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல வந்து பிரகரணங்கள் வந்து மிருச்சகட்டிகம்னு ஒரு பிரகரணம் ஆஹ் சூத்ரகன் ஒரு கவி எழுதியிருக்கார் அதே மாதிரி பவபூதியோட மாலதி மாதவங்கிறதும் ஒரு பிரகரணம் இது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா தசா அங்கம் பத்து அங்கங்கள் இருக்கிற ஒரு ரூபகத்துக்கு அதுக்கு பேர் என்னன்னா சரியா சோ வந்து பிரகரணம் இட்ஸ் டைப் ஆஃப் ரூபகம் ஸோ இந்த நாட்டகம்ங்கிறது இதர் ஃபைவ் பிளஸ் இருக்கணும் அண்ட் செவன் குள்ள இருக்கணும் அதுக்கு மேல தாண்டப்படாது எல்லாத்துக்குமே ட்ரமாட்டிக்ஸ் எல்லாத்துக்குமே தேர் ஆர் ரூல்ஸ் நாடக லட்சணம்னு நீங்க லேட்டரா கோவிதால வந்து உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் வரும் அதுல நாட்டகம் எப்படி எழுதணும் அதுக்கெல்லாம் லட்சணங்கள் இருக்கு இட்ஸ் நாட் தட் அப்படியே சும்மா எழுதிட்டு போல எல்லா கவிகளும் அவா தன்னுடைய ஒரு பிரதிபா தன்னுடைய ஒரு ஃபுளோ ஆஃப் தாட்ஸ் அதோட கூட இந்த தே ஆல் ஆல்சோ இந்த நாடக லக்ஷணங்களுக்கு அந்த காவிய லட்சணங்களுக்கு என்னென்ன ரூல் லக்ஷணங்கள்ல என்னென்னலாம் ரூல்ஸ் கொடுத்துருக்காளோ அதுக்கு தகுந்த மாதிரி அவ வந்து எல்லாத்தையும் படைச்சிருக்கான் அந்த படைப்பு ஸோ இந்த தச ரூபகத்துல பார்த்தேன்னா இப்போ இது நாடகம் நீங்க வந்து இதுல வந்து சமர்த்தால வந்து மாலவிகாந்திரம் படிப்பேள் அப்புறம் வேணி வேணிசம்ஹாரம்னு ஒரு நாடகம் இருக்கு அதுலேருந்து ஒரு அங்கம் படிப்பேள் பிரகரணம் வந்து உங்களுக்கு கோவிதால வந்து மிருச்சகட்டிக்கம்னு ஒரு புக்கு வரும் பத்து அங்கம் பெரிய புக் அது 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 இருக்கு நம்ம நம்ம சித்தூர் சிலபஸ்ல அது இருக்கு நாடகம் பார்த்தேன்னா உத்தராமச்சரித்தம் வரும் காளிதாசனுடைய சாக்குந்தலம் வரும் விசாகதத்தனுடைய முத்ராட்சசம் வரும் மாலவிகாமித்ரம் காளிதாசனுடது இந்த மாதிரி நாலு பெரிய நாடகம் நம்ம இன் ஃபியூச்சர் படிக்க போறோம் சரியா சோ அந்த இந்த ரூபகத்துல பார்த்தேன்னா நீங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருந்து ஏழு இருக்கிறது நாடகம் பத்து அங்கம் அதுக்கு பேர் பிரகரணம் அதே மாதிரி ஏகாங்க நாடகம்னு இருக்கு ஒரே ஒரு அங்கத்தோட இருக்கு அவைகள் வந்து பானம் வியாயோகம் இப்ப வந்து பாச நாடக சக்கரம்னு பாசன் ஒரு கவி இருக்கார் அவர் வந்து பாசக நாடக சக்கரம்னு டூ இந்த மாதிரி இந்த ரூபகத்தினோட வெரைட்டில நிறைய எழுதியிருக்காரு அதே மாதிரி வட்சராஜான்னு ஒரு கவி இருக்கார் அந்த வட்சராஜாங்கிற கவி வந்து கற்பூர சரித்த பானம் அப்படின்னு வச்ச ஒன் ஆக்டு பிளே அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தாகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு வியாயோகம் ஸோ டிமம் சாரி அதே மாதிரி பாசந்த் பார்த்தல்னா மத்தியம வியாயோகம்னு ஒரு நா ட்ராமா இருக்கு மகாபாரதத்தை பேஸ் பண்ணியிருக்கு ஸோ அது இட்ஸ் டைப் ஆஃப் அ வியாயோகம் அதெல்லாம் வந்து ஒன் ஆக்டு பிளே ஒரே ஆக்டில் இப்போ வந்து பானனுடைய அதாவது கருணபாரகா கர்ணபாரம்ங்கிறது பாசனோடது சாரி பானன்ட்ட பா பாசனுடைய கர்ணபாரக அப்படிங்கிறது ஒன் ஆக்ட் பிளே அதாவது கர்ணன் வந்து தன்னுடைய பொறப்பு அந்த துக்கத்தை வந்து பகிர்ந்துப்பான் அவருடைய அந்த ஆஹ் சாரியட்டையரோட அந்த அவருடைய தேரோட்டிகிட்ட அவன் வந்து தான் வந்து ஏன் இப்படி பிறந்தோம் இந்த மாதிரி ஒரு இதுல வந்து நான் ஏன் அது வந்து உங்களுக்கு கர்ணபாரம்னு இருந்தாலும் அதுல நிறைய தான் ஸோ அந்த அந்த மாதிரி ஒன் ஆக்டு பிளேஸ் நிறைய இருக்கு அதுக்கப்புறம் பிரகசனம்ங்கிறது இட்ஸ் டைப் ஆஃப் அ ட்ராமா இட்ஸ் டைப் ஆஃப் அ ரூபகம் அந்த பிரகசனம்ங்கிறது இட்ஸ் அ காமெடி ட்ராமா அதில் ஃபேமஸ் வந்து உங்களுக்கு வந்து மத்த விலாச பிரகசனம்னு இருக்கு மத்த விலாச பிரகசனம்ங்கிறது நமக்கு வந்து அந்த இவர் எழுதினது மகேந்திர விக்ரம பல்லவர் எழுதின ஒன் ஆக்டு பிளே ஸோ இந்த மாதிரி பத்து விதமாக ரூபகங்கள் பிடி பிரிக்கப்படுறது இதில் பானம்னு பார்த்தேன்னா ஃபுல்லாக ஆகாஷ இருக்கும் தெர் இஸ் ஒன்லி ஒன் கேரக்டர் வேற கேரக்டரே கிடையாது அதுவா கேட்டு கேட்டு பதில் சொல்றது பானம் சோ இந்த மாதிரி இந்த பத்து வகைப்படும் உங்களுக்கு வந்து இந்த ரூபகங்கள் அந்த ரூபகங்கள்ல நாடகம் அப்படிங்கிறது இருந்து ஏழுக்குள்ள இருக்கிற ஒரு பிளே சரியா சோ இந்த நாட்டகம்ங்கிறதுக்கும் காவியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா காவியம்ங்கிறது ஃபுல்லா ஸ்லோக ரூபமாவேதான் இருக்கும் இப்ப ரகுவம்சம் பத் படிச்சேள் அதே மாதிரி ராமகதா படிச்சேன் அதெல்லாம் வந்து காவியங்கள் காவியம் வந்து இந்த காவியமே உங்களுக்கு வந்து திருஷ்ய காவியம்ய காவியம்னு பிரியறது இல்லையா ஸ்ரவிய காவியத்துலதான் உங்களுக்கு வந்து காவியங்கள் வருது மகாகாவியங்கள்லாம் வருது திருஷ்ய காவியத்துலதான் உங்களுக்கு வந்து நாட்டகம்ங்கிறது வருது சரியா சோ இந்த எப்படி வந்து காவியத்துல பூரா ஸ்லோக ரூபமா இருக்கும் இப்ப நாட்டகம் எப்படி டிஃபர் ஆறுது அப்படின்னா நாட்டகத்துல ஸ்லோகங்களும் வரும் அதுக்கப்புறம் ப்ரோஸும் வரும் சரி இப்ப இந்த நாடகத்துக்கும் சம்பூக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா சம்பு ராமாயணம் படிச்சேன்னா அதுலயும் உங்களுக்கு ஸ்லோகங்கள் இருக்கு ப்ரோஸும் இருக்கு அப்ப இந்த நாட்டகமும் சம்புவும் ஒன்னானா ஒண்ணு இல்ல சம்பூல வந்து உங்களுக்கு வந்து ஸ்லோகங்கள் வரும் அதே சமயத்துல வரும் வரும் மாதிரி ஆனா எப்படி அப்படின்னா ஸ்லோகங்கள் அதுக்கப்புறம் டயலாக் அந்த ஸ்லோகங்களே டயலாக தான் பேசுவான் அந்த கேரக்டர் பேசுற ஸ்லோகங்கள் தான் அது அதுக்கப்புறம் அவளுடைய கான்வர்சேஷன் வரும் அதுதான் நாட்டகத்துக்கும் சம்புவுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் சரியா சோ இந்த மாதிரி அஞ்சு இல்லைன்னா ஏழு அங்கம் உள்ள ஒரு ரூபகத்தை தான் நாடகம்னு ரூபகம்னு ஒரு டேர்மினாலஜி உங்களுக்கு எங்கேயாவது பார்த்தேன்னா இட் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் இன் த அந்த நாடகம் இஸ் ஆல்சோ அ டைப் ஆஃப் ரூபகம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க சரியா சோ இப்ப வந்து இந்த மிருத சஞ்சீவனம் ஸ்ரீமதா நல்லான் சக்கரவர்த்தி கிருஷ்ணமாச்சாரியா இவர் தான் இதை எழுதியிருக்கார் இதுல வந்து என்ன அப்படின்னா இதை வந்து நாடக பாத்திராணி அப்படின்னா இந்த கேரக்டர்ஸ் விச் வி ஆர் to டு சி இந்த நாடகம் அதை பத்தின ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காரு என்ன என்னன்னு ஸோ வந்து இந்த நாடகம் பேசிக்கலி என்ன அப்படின்னா இந்த கிட்ட அந்த மிருத சஞ்சீவனம் அப்படின்னா மிருதசிய சஞ்சீவனம் செத்து போனவாழ்னுடைய உயிர் பிறப்பு சோ அந்த மாதிரி அந்த அதுக்கு ஏதோ ஒரு மிருத சஞ்சீவன மந்திரம்ங்கிறது ஒண்ணு வந்து அவர்கிட்ட இருக்கு சுக்கரர்கிட்ட சுக்கராச்சாரியா இருக்கிட்ட அதை கத்துக்கணும்னுட்டு ப்ரஹஸ்பதி வந்து கச்சன்னங்கிற ப்ரஹஸ்பதேகை புத்திரா அவரை வந்து அனுப்பிச்சு கத்துக்க வைப்ப இதுதான் இதனுடைய கதை கதை என்னங்கிறத படிக்கும்போது பார்க்கலாம் ஜஸ்ட் ஒரு ஜிஸ்ட் மாதிரி சொல்றேன் நான் ஸோ இதுல கேரக்டர்ஸ் பார்த்தேன்னா இந்திரஹா அவதான் தேவராஜா சுராணாம் ராஜா சுரர்களினுடைய தலைவன் ப்ரஹஸ்பதி யாரு அப்படின்னா குரு சுரானாம் குரு சோ தேவர்களினுடைய தலை குரு கஜஹா அப்படிங்கிறது ப்ரஹஸ்பதேகே புத்திரஹா ப்ரஹஸ்பதியினுடைய புள்ள கஜன் சுக்ரஹா யாருன்னா சுக்கராச்சாரியா அசுரானாம் குரு அப்புறம் ரிஷபர்வா

அப்புறம் பட்டகா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ரஷக சோல்ஜர் மாதிரி சூத்ரதாரஹா அப்படின்னா நாடக பிரயோக்தா நட்டி அப்படிங்கிறது சூத்திரதாரஸ்ய சகசரி சோ இதெல்லாம் தான் தீஸ் ஆர் த கேரக்டர்ஸ் விச் விர் கோயிங் டிராமா சோ இந்த நாடக பாத்ராணிங்கிறது இந்த குட்டி டிராமாக்குன்னே இல்ல நீங்க காளிதாசர் டிராமா எழுதினாலும் அவர் காளிதாசர் எழுதியிருக்க மாட்டார் லேட்டரா வந்து பிரிண்ட் பண்ணவா புக்க இந்த நாடக பாத்திராணி அதுல வந்து ஸ்திரீ பாத்திராணி தனியா போட்டு புருஷ பாத்திராணி தனியா போவா போடுவா நீங்க இதெல்லாம் மாலவிகால்வித்திரத்துல பாக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒரு காவியம் ரகுவம்சமாக இருக்கட்டும் நீங்க நீங்க படிச்சது ரகுவம்சம் பன்னெண்டாவது இருக்கும் மங்களம் இல்லாம ஒரு காவியத்தை ஆரம்பிக்கவே மாட்டான் காவியமா இருக்கட்டும் நாட்டகமா இருக்கட்டும் என்ன நீங்க குட்டியா நம்ம ஆத்துல ஏதாவது ஒன்று பண்ணும்பொழுது ஒரு மங்கள காரியம் ஒன்று பண்ணிட்டு தானே போகிறோம் ஸோ அந்த மாதிரி மங்களம் அப்படிங்கிறத சொல்லாம எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்க மாட்டான் ஏன் அப்படின்னா விக்ன வாரணாய விக்னத்தை தான் மங்களம்ங்கிறது பண்றது சரியா சரி மங்களம்ங்கிறது புஸ்தகத்துல தான் எழுதணுமா மனசுலே நான் வந்து கல்பிச்சுண்டு ஒரு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு புக்கா எழுதப்படாதா ஒரு கவி அப்படின்னு கேள்வி இருக்கலாம் ஆனா பின்னாடி வர சிஷிய சிஷியாளுக்கு சிஷ்யாளுக்கு உபதேச ரூபமாக அமையணும் இப்ப நம்ம பண்ணாதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பண்ணும் நம்ம அப்பா அம்மா பண்றதா நம்ம பண்றோம்னு சொல்றோம் இல்லையா நம்ம பண்ணாதான் அடுத்த வரவா பண்ணுவாங்கிறதுனால தான் நம்ம நிறைய காரியம் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி அன்னைக்கு இருக்கு இருந்த ஆர் இப்ப இருக்கிற ஒரு பழக்க வழக்கத்துல வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மங்களம்ங்கிறது பண்றது அந்த மங்களம்ங்கிறது என்னன்னா நாந்தி சோ இந்த நாந்தி பிரஸ்தாவக மிருத சஞ்சீவனம் நாடகம் நாந்தி பிரஸ்தாவக நாந்தி பிரஸ்தாவம் அப்படிங்கிறது இந்த நாந்திங்கிறது என்ன அப்படின்னா நீங்க வந்து இப்போ இமேஜின் பண்ணிக்கணும் திஸ் இஸ் அ நாடகம் விச் இஸ் பீங் ஜஸ்ட் கோயின் நாடகம்ங்கிறது வெறும் ஆத்துல நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்காக பண்றது இல்ல நாடகம்ங்கிறது ஒரு பரிஷத்து ஒரு சபைக்கு முன்னாடி பிரசன்ட் பண்ற ஒரு விஷயம் சரியா அந்த நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாந்தி அப்படிங்கிறது மங்கள ஸ்லோகம் சோ இந்த மங்கள ஸ்லோகம் வந்து ரெண்டு விதமாக பண்ணப்படும் ஒன்னு மங்கள ஸ்லோகம்ங்கிறது ஸ்கிரீனுக்கு இருந்து அவ வந்து அந்த மங்கள ஸ்லோகத்தை ரிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ராமா ஆரம்பிக்கும் சம்டைம்ஸ் அந்த சூத்திரதாரன் அதாவது ஒரு ட்ராமாவ ஆரம்பிக்கிறது ரெண்டு பாத்திரங்கள் ஒன்னு சூத்திரதாரன் இன்னொன்னு நடி அதாவது சூத்ரம் தாரயதி இது சூத்திரதாரா சூத்ரம்னா நூலுன்னு அர்த்தம் யாரு வந்து அந்த கரெக்டனை அப்படின்னா ஒரு சூத்திரதாரனுங்கிறவன் அந்த சூத்திரதாரனோட கூட இன்வேரியபிளி தேர் வில் பி ஸ்திரீ பாத்திரம் அந்த ஸ்திரீ பாத்திரத்தை நட்டின்னு சொல்லுவான் சோ அந்த சூத்திரதாரனுடைய ஒய்ஃபா இருக்கலாம் அந்த நடி ஆர் கூட வர இன்னொரு பாத்திரமா இருக்கலாம் இன்வேரியபிளி சம்ஸ்கிருத டிராமாக்கள் நாடகங்கள் எல்லாமே இப்படிதான் ஆரம்பிக்கும் அது காளிதாசர் தான் இருக்கட்டும் முதல ராட்சசமா இருக்கட்டும் எதுவனா இருக்கட்டும் மொர்ச்சகட்டிகமாக இருக்கட்டும் அந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றது எல்லாமே அந்த சூத்திரதாரனும் நட்டியும் தான் ரெண்டு பேரும் பேசிப்பா இன்னைக்கு நம்ம என்ன பிரசன்ட் பண்ண போறோம் எந்த மாதிரி ஒரு சபைக்கு முன்னாடி இதை பிரசென்ட் பண்ண போறோம் இந்த நாட்டகத்தை யார் எழுதியிருக்கா இது வந்து எப்படி ஒரு அப்ரிசியேஷனை பெற போறது இந்த நாட்டகத்தினுடைய கதாம்சம் என்ன கதாம்சத்தை சம்டைம்ஸ் சூக் ரூபமாக கவி சொல்லிடுவார் சம்டைம்ஸ் எக்ஸ்பிளிசிட்டாவும் இருக்கும் அண்ட் இன்னொத்த மெயின் கேரக்டர்னுடைய பிரவேசத்தை சொல்ல போறது இந்த சூத்திரதாரனும் நட்டியும் தான் இப்ப வந்து நீங்க சாக்குந்தளம் எடுத்தேன்னா யா சிருஷ்டிஹி சஷ்டுராத்தியான்னு உங்களுக்கு மங்கள சுலோகம் வந்துரும் மங்கள ஸ்லோகம் வந்துட்டு அவ ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பா அதுக்கப்புறம் அந்த நட்டி வந்து பாடுவா தவாஸ்மி கீத ராகேண உம் ஏஷராஜா இவ துஷ்யந்த சாரங்கேன ஹாரித்த அப்படின்னுட்டு ஒரு ஸ்லோகம் வரும் துஷ்யந்தன் இஸ் கோயிங் டு என்டர் த ஸ்டேஜ் சோ அது சொல்லும் போது இந்த சூத்திரதாரன் என்ன சொல்லுவான் நீ பாடுற பாட்டுனால நான் இழுக்கப்பட்டேன் எவ்வாறாக இழுக்கப்பட்டேன் அப்படின்னா எப்படி இந்த ராஜா துஷ்யந்தனானவன் தேரோட்டின்ட்டு வந்துட்டு இருக்கான் அவனுக்கு முன்னாடி வந்து ஒரு மான் போயின் இருக்கு அந்த மானால கவரப்பட்டவனாக அவன் எப்படி அதை சேஸ் பண்றானோ அந்த மாதிரி உன்னுடைய பாட்டுனால நான் கவரப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் ரெண்டு பேரும் போயிடுறான் அதாவது ப்ரொலாக்னு சொல்லுவான் பிரஸ்தாவனான்னு சொல்லுவான் த பிரஸ்தாவனா ஆஃப் த ட்ராமா கெட்ஸ் போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ட்ரமாட்டர்ஜியில் வரும் ஸோ வந்து டபடபான ஒரு 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 நாடகத்தை ஆரம்பித்து போக முடியாது அந்த நாடகம் யார் எழுதினா எதை பற்றினு அந்த நாடகம் அண்டு அதில் வந்து என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது எப்படி அந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறா எல்லாமே அந்த கவி வந்து பிளான் பண்ணி தான் அதை வந்து எழுதுவேன் சரியா இருக்கா ஸோ இதுதான் இந்த நாந்திங்கிறது நாந்தி ஸ்லோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மங்கள ஸ்லோகம் ஆஃப் அ ட்ராமா சோ இந்த இந்த நாந்தே சூத்திரதாரகன்னு போடுவா இல்லனா நாந்தியந்தே சூத்திரதாரகன்னு போடுவா கவிகள் எதுவா இருந்தாலும் ஒத்தத்தரனுடைய பரிபாட்டி அதுல ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல சரி அப்புறம் இந்த மங்கள ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம் எதுக்கு எழுதுறாங்கிறத நான் சொல்லிட்டேன் மங்கள ஸ்லோகம்ங்கிறது விக்னத்தை வாரணம் பண்றதுக்கோசரம் மங்களத்தை எழுதுறா அண்ட் ஃபியூச்சர்ல வர ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது தெரியணும் மங்களோங்கிறது எழுதப்படணும் அப்படிங்கிறத சொல்றதுக்கோசரம் தன்னுடைய புக்கில் வந்து அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறா கவிகள் சரியா ஸோ இந்த மங்களம்ங்கிறது எந்த மாதிரியா இருக்கணும் அப்படின்னா நமஸ்கரியா ரூபமாக இருக்கலாம் பகவானுக்கு வந்து நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு ஒரு கவி எழுதலாம் அதுக்கப்புறம் ஆஷீர் அஹ் ஆஷீர் வச்சனமாகவும் இருக்கலாம் மங்களம் உண்டாகட்டும் இதை பார்க்கற இந்த சப ஜனங்களுக்கு மங்களமானது உண்டாகட்டும் அப்படின்னு போடலாம் இல்லைன்னா பாத்துவக நீலகண்டஸ்ய இதுல வரும் அஹ் அது பேரென்ன அஹ் உம் அஹ் முதராட்சசங்கிற ஒரு டிராமால வரும் நு நமத நாமைவிய பரிச்சம்தே கஷ்டே நாரீம் பிச்சாமி நெந்தும் ந கதயத்து விதையா எத் பிரமாணம் எதிரு தேவியா நின்னோத்து சுரசரித்தம் ஷாட்டியம் அவ்வாத் விபோர் வஹ விபோர் சாட்டியம் वः பாத்து अव्यात् அப்படின்னு சொல்றார் சோ இப்படிப்பட்ட சிவனுடைய இந்த சாட்டியமானது சட்டத்தன்மை கபட்டமானது உங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு ஒரு ஆசீர்வச்சனம் சரியா சில இடத்துல வந்து நமஸ்கார ரூபமாக கவி வந்து எழுதியிருப்பார் அதே சமயத்துல வஸ்து நிர்தேசம்னு ஒண்ணு இருக்கு அந்த அந்த டிராமாவில என்ன வஸ்துவோ அத சொல்லுவார் இப்ப வந்து இப்ப நான் சொன்ன ஸ்லோகத்திலேயே தெர் வாஸ் அ கான்வர்சேஷன் பிட்வீன் சிவா அண்ட் பார்வதி பார்வதி வந்து கேட்கறா உன் தலையில வந்து உட்கார்ந்துருக்காடே யாரு யோ அப்படின்னு கேட்கிறார் சிவனுக்கு தெரியும் அவ வந்து கேட்கறது வந்து கங்கையன்னுட்டும் ஆனா வேணும்டே அவர் என்ன சொல்றார் சசிகலாங்கிறார் கா இயம்னு கேட்டதுனால சந்திரகான்னு சொல்லாம சசிகலான்னு சொல்றாரு சோ சந்த சசிகலா இருக்கா அப்படின்னு நான் வந்து இந்துவை கேட்கல நான் வந்து உன் தலையில ஓகே உட்கார்ந்துருக்காடே அந்த ஸ்திரீ யாருன்னு கேட்கறேன் அதுக்கு வந்து இவர் வந்து உனக்கு தான் ஏற்கனவே தெரியுமே இந்த இவ வந்து உன்னுடைய அந்த தோழியான விஜயா கதையத்து இந்த மாதிரி அவள் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு கப்பட்டமான ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறது எதுக்கு இந்த மாதிரி ஒரு கப்பட்டமான ஒரு கான்வர்சேஷனை எதுக்கு வந்து அந்த கவி வந்து ஒரு மங்கள ஸ்லோகத்துல போடணும் அப்படின்னா அந்த முத்ரா ராட்சசங்கிற ஒரு நாடகமே நயம் கபட்டம் சலம் தான் சாணக்கியன் தன்னுடைய சலரூபமாக எப்படி வந்து அந்த ராட்சசனை ஏமாத்தி அந்த மலையகேத்துவையும் அழிச்சுபிட்டு சந்திரகுப்தனுக்கு சகாயமா அந்த ராட்சசனை எப்படி கொண்டு வராங்கிறதுதான் பிளாட்டு சோ அந்த மாதிரி ஒரு நாட்டகத்துக்கு மங்கள ஸ்லோகம் எழுதணும்னா நீங்க வந்து ஸ்ருங்காரபுரமா எழுதப்படாது இந்த மாதிரி ஒரு ஒரு ச ஒரு சலம் சட்டம் சோ இதுல வந்து சூக்ம ரூபேன அந்த நாட்டகத்தினுடைய கதையினுடைய ஒரு ஹிண்ட வந்து கொடுக்குறார் கவி புரியுதா சோ இங்க வஸ்து நிர்தேசம் கொடுத்துட்டும் அதே சமயத்துல அதே ஸ்லோகம் மங்களமாவும் இருக்கலாம் இப்ப நம்மளுடைய நாந்தி ஸ்லோகம் எப்படிங்கிறத பாக்கலாம் படிக்கிறேளா நாந்தி பிரஸ்தாபக ஸ்ரீரன் ஸ்ரீரஞ்சித்தரிஷ்கிருதி இந்திரஸ்துத பிரணமதாம்

கச்ச பரி பிரேத அம்புத வபு விரபர்வகாரி சுசிரேயம் திசத்து வகதேவையான அப்படின்னா ககதேவான ஸ்ரேயசம் ஸ்வஸ்ரேயம் திசத்து இதான் மெயின் சென்டென்ஸ் சோ ஹகதேவயான ககதேவயான ஹக ந பட்சி அர்த்தம் சோ ககாநாம் தேவஹா ககதேவ சோ கக பக்ஷிகளினுடைய தலைவன் யாரு கருடன் சோ ககதேவா யானகா எஸ்ய சகா சோ இந்த கருடனானவன் யாருக்கு வாகனமாக இருக்கிறானோ அவர் அப்படின்னா மகாவிஷ்ணுக்கு போகுது சோ இந்த ககதேவ யானகிற ஒரு பதத்தினால மகாவிஷ்ணுவை குறிக்கிறார் சோ அப்படிப்பட்ட ககானாம் தேவஹா ககதேவா ககதேவஹா யானகா எஸ்ய சஹா அஹ் மகாவிஷ்ணு சோ சஹ ககதேவ யானக உங்களுக்கு யுஷ்மாதம் வஹ ஸ்ரேயசம் திஷது ஸ்ரேயை அழிக்கட்டும் சரியா திஷது உங்களுக்கு அத்தனை ஸ்ரேயசையும் அது வந்து கொடுக்கட்டும் அவர் வந்து கொடுக்கட்டும் சோ இதுல வர இந்த பிரதமா விபக்தி எல்லாமே என்ன அப்படின்னா இந்த ககதேவ யானகாக்கு அப்செக்டிவா போக போறது சரியா ஸ்ரீரஞ்சிதா கஜ பரிஷ்கிருத பர்ஹி பர்ஹா இந்திரஸ்துதா பிரணமதாம் திஷனானுகூலகா சுக்ரேதர அம்புத வபு ரிஷபர்வகாரி இப்படி இருக்கிற அத்தனையும் இந்த ககதேவையானுக்கு அட்ஜெக்டிவா போகுது அது எப்படின்னு பார்க்கலாம் ஸ்ரீ ரஞ்சிதா அப்படின்னா ஸ்ரீஹி ஸ்ரீயா அஞ்சிதகா சோ அந்த ஸ்ரீனால அஞ்சிதா ரொம்ப வந்து ஸ்ரீயா ரஞ்சிதா ஸ்ரீனால ரொம்ப வந்து பரிமணிக்க அஹ் பரிமணிப்புக்கு உட் உண்டாக்கின உட்பட்டவராக அந்த ககதேவையான வஹதிஷது திசது அப்புறம் கஜ பரிஷ்கிருத பர்ஹி பர்கக கச்சம்னா உங்களுக்கு வந்து கேஷம்னு அர்த்தம் கேஷம் பரிஷ்கிருதம் அப்படின்னா பூஷித்தம் அர்த்தம் அதே மாதிரி பர்ஹி அப்படின்னா வெறும் பர்ஹி பர்ஹிஷாம் அஹ் பர்ஹிஷாம் ஸ்தூபமேத்து சொல்லுவான் பர்ஹிஷ் அப்படின்னு வெறும்ன இருந்ததுன்னா அதுக்கு வந்து தர்பைக்கு பேரு இங்க வந்து பர்ஹி அப்படிங்கறது உங்களுக்கு வந்து பர்ஹின்னு வரும் சப்தம் பீகாக்கு அர்த்தம் மயூரம் அர்த்தம் பர்ஹி பர்கா உங்களுக்கு வந்து அர்த்தம் சரியா பர்ஹின் அப்படிங்கிறது உங்களுக்கு மயில புரிக்கிறது புரியுறதா இந்த மாதிரி கேச பரிஷ் கச பரிஷ்கிருத பர்ஹி பர்கா அப்படின்னு சொல்லும்பொழுது கஜ அப்படின்னா கேசஹான்னு அர்த்தம் கேசேன கச்சேன பரிஷ்கிருதா த தலைமுடியினால் ஆஹ் தஜே பரிஷ்கிருதா பர்ஹி பர்கா பர்கி அப்படிங்கிறது உங்களுக்கு மயில் அதாவது பர்ஹா அஸ்தி அஸ்தி இது பர்கின் யாருக்கு வந்து தோகை இருக்கோ அதுக்கு பர்ஹின்னு பேரு அது மயில் சோ அந்த பர்ஹேஹே பர்கக அந்த மயிலினுடைய பர்கம் யாருக்கு இருக்கோ அந்த மயில் தோகையினால் அலங்கரிக்கப்பட்ட தலைமுடியோடு இருக்கின்ற சக சஹ வஹ வஹ்ரேயம் திசது சரியா இருக்கா बरहिन्ना पीकांग इलाज अमा बरहिन्ना पीकांग ओके बरहिन्ना फेदर इलिया अमा बर फेदर तो, सॉरी सरिया सरिया अरका कच्चा परिष्कृता बर ही ககதேவ் அதுக்கப்புறம் அடுத்த அப்ஜெக்டிவ் என்னன்னா இந்திரேண ஸ்துதா இந்திரஸ்துதிரனால் வர்ஷிப் பண்ணப்பட்ட சக சகதேவயான வஹ்ரேயசம் திசத்து சரி இருக்கா அதுக்கப்புறம் பிரணமதாம் திஷனானுகூல சோ பிரணமதாம் திஷனானுகூல அப்படின்னு சொல்லும் பொழுது நமஸ்காரம் பண்றவர்களுக்கு திஷனானுகூல ஹூ இஸ் வெரி ஃபேவரபிள் இன் கிவிங் திஷனா அப்படின்னா புத்தின்னு இருக்கும் சரியா புத்தியை கொடுப்பதில் ரொம்ப ஃபேவரபிளா இருக்கின்ற சக ககதேவ யானக வக ஸ்ரேயசம் திசது அதுக்கப்புறம் சுக்ரேத்தர அம்புத வபுகு ருஷபர்வகாரி சோ சுக்ரேதர அம்புத வகு தனியா வச்சுக்கோங்க சோ வந்து சுக்ர அப்படின்னா அர்த்தம் வெள்ளம் சுக்ரம் அப்படின்னா கருப்புன்னு அர்த்தம் சுக்ராத் வெள்ளையை தவிர அப்படின்னா கருப்பு அம்புத அம்புதம்னா உங்களுக்கு வந்து கிளவுட்ஸ் அர்த்தம் மேகங்கள்னு அர்த்தம் சோ அம்புத ஈவ வபு சோ மேகத்தை போல கருத்த சரீரத்தோட இருக்கின்ற சக ககதேவ யானக அதுக்கப்புறம்வகாரி அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா உங்களுக்கு வந்து மாடுகள்னு அர்த்தம் மாடுகளுக்கு பர்வம்னா உற்சவம்னு அர்த்தம் சோ பர்வம் பர்வ கரோதி இது பர்வகாரி ஓகேவா பர்வ பர்வணி பர்வானின்னு வரும் சப்தம் சோ விஷ அப்படின்னா மாடுகளுக்கு ஒரு சந்தோஷத்தை குதூகலத்தை கொடுப்பவர் அப்படின்னா அந்த விஷபர்வகாரி அப்படிங்கிறது ககதேவயானகாக அட்ஜெக்டிவ் அப்படிப்பட்ட மகாவிஷ்ணு வஹ உங்களுக்கு ஸ்ரேயசம் ஸ்வஹா ஸ்ரேயசம் திசது இனி ஸ்வகாங்கிறது நாளைக்கே நடத்தோம் இனி வர போற காலங்களில் ஸ்ரேயசம் ஸ்ரேயை திசது அழிக்கட்டும் சரியா லோட்ல காரத்துல இருக்கு சோ வந்து ஸ்ரீரஞ்சிதா கஜ பரி்கிருத பஹிர் ஸ்ரீரஞ்சிதா அப்படின்னு சொல்லும் போது லக்ஷ்மியினால் பூஷிதா சக ககதேவயான லக்ஷ்மி இருக்கிறதுனால அலங்கரிக்கப்பட்ட சக ககதேவயான கஜ பரிஷ்கிருத பர்கிபர்கேஷே கேஷ் தலையில் அலங்காரம் செய்யப்பட்ட மயிலனுடைய சிற சிறகோடு இறகோடு இருக்கின்ற சக ககதேவ ககதேவயான இந்திரேன ஸ்துதா இந்திரனால் ஸ்துதி செய்யப்பட்ட அந்த ககதேவயானக பிரணமதாம் ஜனானாம் சரியா சத்ருல இருக்கு சஷ்டி பகுவட்சனம் அது பிரணமதாம் ஜனானாம் நமஸ்கரிக்கின்ற ஜனங்களுக்கு திசனானுகூலக ரொம்ப புத்தியை அளிப்பவருமான சக ககதேவயானக அதுக்கப்புறம் சுக்கரேதர அம்புத வபு சோ சுக்ரம் அப்படின்னா உங்களுக்கு சுக்கரம் அப்படிங்கிறது சிதகான்னு அர்த்தம் வெள்ளான்னு அர்த்தம் சரியா அந்த சுக்கர இதரம்னா கருப்பு சோ சுக்கரே சுக்கரேதர அம்புத வபு அப்படின்னு சொல்லும்போது கருப்பான அம்புதம் அப்படின்னா அம்புனி ததாதி இது அம்புதா மேகங்கள் அந்த மேகவத்து அம்புதவது வபு எஸ்ய சக சகதேவயான அதுக்கப்புறம் விஷபர்வகாரி விஷம்னா மா மாடுகள் மாடுகளுக்கு ஒரு உற்சவத்தை ஒரு சந்தோஷத்தை ஒரு குதுகளிப்பை செய்பவரான சக ககதேவயான வஹேயசம் திசது சரியா இருக்காது ஸ்ரீரஞ்சிதான்னு சொல்லும் போது ஸ்ரீயாரஞ்சிதா அதே மாதிரி இந்திரேண ஸ்துதா திசனாகூல சுக்கிரேதராத்து சுக்கராத்து இத்தரம் சுக்கரேத்தரம் சுக்கரேத்தரம் அம்புதவ எஸ் சா சுக்கிரேத்தர அம்புத வபு சரியா கருப்பான அஹ் அம்புத அம்புத வபு அம்புதப்பு மேகத்தை போல இருக்கின்ற சரீரம் சரியா சுக்ரேதரம் சுக்ரேதர சுக்ரேதரம் அம்புத பபுகு எஸ் எ சக சுக்ரேதர அம்புத அதே மாதிரி விஷ பருவகாரியும் சொல்லும்போது பர்வ அப்படின்னா உங்களுக்கு பர்வ பர்வணி பர்வாணி பர்வாணி கரோதி இது பர்வகாரி சோ விஷானாம் பர்வகாரி விரச ஓகேவா சோ ககதேவ யானகாக்கு இது அத்தனையும் வந்து அப்ஜெக்டிவா வருது சோ இதுல இன்னும் என்ன ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இதுல வந்து இதுல வர கேரக்டர்ஸினுடைய பேரும் வந்து இந்த ஸ்லோகத்துல சவி வந்து இன்க்ளூட் பண்ணிருக்க இப்போ நீங்க கேரக்டர்ஸ் பார்த்தேன்னா மெயின் கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு இந்திரன் ப்ரஹஸ்பதி தான் குரு கச்சன் சுக்ரன் ரிஷபர்வன் தேவயானா சோ இது இதெல்லாம் வந்து இது சூத்திரதாரன் நட்டிலாம் தேர் நாட் பார்ட் ஆஃப் த ட்ராமா அவள் அந்த இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு போயிடுவான் அண்ட் இவாலாம் வந்து மைனர் கேரக்டர்ஸ் ஸோ மேஜர் கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தேன்னா இந்திரன்லேருந்து ஆரம்பிச்சு இந்த தேவயானம் வரைக்கும் சரியா அமாத்தியன் ரிஷபர்வன் சாரி தேவயானா வரைக்கும் தான் உங்களுக்கு ஸோ இதுல பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து கச்ச கச்ச பரிஷ்கிருத பர்ஹிபர்கா அப்படிங்கிறதுனால கச்சங்கிற ஒரு கேரக்டரை இன்ட்ரொடியூஸ் பண்றாரு அதுக்கப்புறம் இன்ட்ரொடியூஸ் பண்ணல அந்த கேரக்டரை புகுத்தி இந்த அர்த்தத்தையும் அதாவது இதை வந்து ரொம்ப மறட்சிலாம் சொல்லலை அவர் வந்து எக்ஸ்ப்ளூசிட்டா தான் சொல்லியிருக்காரு இந்திரஸ்துதா அப்படிங்கிறதுனால இந்திரங்கிற ஒரு கேரக்டரோட பேர் வருது திசனானுகூலஹா அப்படின்னு சொல்லும்போது திஷனஹா அப்படின்னா ப்ரஹஸ்பதின்னு ஒரு அர்த்தம் இருக்கு புரியதா சோ திஷனஹா ப்ரஹஸ்பதினு ஒரு அர்த்தம் இருக்கு அதனால திஷனாங்கிற ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றார் சுக்ர சுக்ரேதரம்ங்கிறதுனால சுக்ரங்குற ஒரு பதம் வந்து விடுறது விருஷபர்வ அப்படிங்கிறதுனால விஷபர்வகாரிங்கிறதுனால விருஷபர்வம்ங்கிற ஒரு கேரக்டர் அதே மாதிரி தேவயானா அந்த தேவயானஹா அப்படிங்கிறதுனால தேவயானாங்கிற ஒரு கேரக்டர் வந்து புரியருதா சோ ஸ்ரீரஞ்சிதா கஜ பரிஷ்கிருத வர்ஹிபர்ஹா இந்திரஸ்துதா பிரணமதாம் திசனானுகூலஹா சுக்ரேதர அம்புத வபுகாரி சரியா இருக்கா அதுக்கப்புறம் அந்தத்தில் சூத்திரதாரன் சோ நாந்தி முடிச்சதுக்கு அப்புறம் சூத்திரதாரா இஸ் என்டரிங் த ஸ்டேஜ் அர்த்தம் சரியா அப்புறம் சூத்திரதார அபிரூபூயா

ஒரு புத்திசாலியான அந்த அபிரூபைஹி பூயிஷ்டா ரொம்ப மனோகரமான மனதை கவரக்கூடியவர்களான அவர்களால் பூயிஷ்டா அப்படின்னா பிரச்சுரம் நடக்கும் நிரம்பப்பட்ட பூயிஷ்டா பூயிஷ்டா சோ அவளால நிற இஷ்டங்கிற ஒரு பகு பகுங்கிற ஒரு பதத்தோட இஷ்டங்கிற ஒரு பத்தியம் சோ பூயிஷ்டா சோ அபிரூபைஹி பூயிஷ்டா நல்ல மனோகரமான அவர்களினால் நிரம்பப்பட்ட ஜாஸ்தியாக இருக்கின்ற ஈஎம் பரிஷது இந்த சபையானது கிமபி வர்ணயுதும் மாம் பிரச்சோதயதி என்னை ஏதோ ஒன்னை வர்ணிப்பதற்கு தூண்டுகிறது அப்படின்னு சொல்றான் சோ இந்த டிராமாவை வந்து தே ஆர் கோயிங் டு பிரசன்ட் இட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் ஹூ ஆர் வெரி ஈகர் டு சி த வாட்ச் த டிராமா சோ அப்படிப்பட்ட ஒரு பரிசத்துக்கு முன்னாடி இந்த டிராமாவை நான் வந்து பிரசன்ட் பண்ண போறேன்

<गया> निगृहीता निगृहीत अन्योन्य सम्भाषणं सम्भाषण दोषोन्मेषु क्षमागुणम् अभिज्ञान अभिज्ञानतप्रयोगश्रमम् अभिज्ञातप्रयोगश्रमं सोल् सोला सोल्लासं रसभावै சத இதம் மே கல்பத்தே ஆஹ் சதஹா அப்படின்னா சதஸ் சகலிங்கம் இதம் சதசு மே மோதாய கல்பதே அதான் மெயின் சென்டென்ஸ் அங்க சோ இந்த சதஸானது எனக்கு மகிழ்ச்சிக்காக என்ன வந்து கல்பதேனா கல்பிச்சுக்கிறதுங்கிறது இல்ல மோத எனக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை குடிக்கிறதுன்னு அர்த்தம் சரியா இந்த சதசானது மே மோதாய கல்பதே இந்த சத சதசானது என்னுடைய சந்தோஷத்துக்கு விஷயமாக ஆகிறது சோ அந்த சதச பார்த்த உடனேதான் அதாவது ஆடியன்ஸ் ஒரு ஒரு சங்கீத கச்சேரியா இருக்கட்டும் ஒரு ட்ராமாவா இருக்கட்டும் அந்த ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவ வேற எதையோ பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்காது சோ இந்த சதசானது இதம் சதசு என்ன அப்படின்னு இதம் சதகா மே எனக்கு மோதாய கல்பதே சந்தோஷத்துக்கு பாத்திரமாகிறது விஷயமாகிறது எப்படி அப்படின்னா விவாஜித்தேப ஐலாஷஸ்ங்கிறது மூவ் ஆகவே இல்லை அப்படியே அப்படியே நின்றுண்டே இருக்குன்னா அப்படியே ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட அந்த ஸ்டேஜ இருக்கா எல்லாரும் அர்த்தம் சோ பக்ஷ்ம பக்ஷ்மனா ஐலாஷஸ் கஷேபம்னா மூவிங் அர்த்தம் சோ அந்த பக்ஷ்மாணி என்னன்னா கஷேபேன கஷேபாத் விஜ அந்த மூமெண்ட்லேருந்து நின்று அர்த்தம் அப்படிப்பட்ட சதகா அதுக்கப்புறம் குதுக்க மந்த உச்சுவாச நிஸ்வாசகம் சோ குத்துக்கம் அப்படின்னா குத்துக்க மந்த அப்படின்னு சொல்லும்பொழுது அவளுடைய அந்த பெருமூச்சானது குத்துக்கேன ஆர்வத்தினால மந்த உச்சுவாச நிஸ்வாசகம் அப்படின்னா உச்சுவாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எக்ஸைல் பண்றது நிஸ்வாசம்ங்கிறது இன்ஹேல் பண்றது சரியா சோ இந்த மாதிரி குதுகேன ஒரு ஆர்வம் அந்த டிராமாவை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தினால மந்தம் அப்படின்னா குறைக்கப்பட்ட மூச்சு விடுறது அப்படின்னா மூச்சு அப்படியே பிடிச்சு டைட்டா வச்சுக்கிறாங்கிறது இல்ல அவ வந்து அந்த அந்த அவ்வளவு ஒரு இன்வால்வா இருக்கணும்னு நினைக்கிறா பிகாஸ் ஆஃப் விச் அவ வந்து மூச்சு விடுறதும் மூச்சு இழுத்துக்கிறதும் உள்ள இழுத்துக்கிறதும் ரொம்ப குறைஞ்சு போச்சு ரொம்ப குறைச்சலா தெரியிறது அவ்வளவு ஒரு கான்சன்ட்ரேஷனோட அவ வந்து அதை வந்து கவனிக்கிறான்னு அர்த்தம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எதுக்கோசரம் இந்த மாதிரி இருக்கா அவ அப்படின்னா பிரத்யம்ச பிரதிபோதனாய பிரதிபோதனாய ஒவ்வொரு அம்சம் அந்த டிராமாவினுடைய பிரதி அம்சம் அப்படின்னா எவ்ரி ஆஸ்பெக்ட் அர்த்தம் பிரதிபோதனாய அதை அறிந்து கொள்வதற்கோசரம் அதை புரிந்து கோசரம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரமும் அதுக்கப்புறம் நிகிரீத அன்யோன்ய சம்பாஷணம் சோ அந்த ஒவ்வொரு அம்சத்தையும் நன்னா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்ட் அண்ட் ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பேசிட்டு இருப்பான் நீங்க எத்தனை மணிக்கு வந்து டிக்கெட் எத்தனை மணிக்கு வாங்கினேன் பல விதமான ஒரு சர்ச்சை வந்து நடந்துட்டு இருக்கும் அவார்டுக்குள்ளாஷனம் அர்த்தம் ஒத்தற்குள்ள இருக்கின்ற சம்பாஷணம்னா கான்வர்சேஷன் அது நிக்ரீஹிதம் நிறுத்தப்பட்டதுன்னு அர்த்தம் எதுக்கோத்தரம் நிறுத்தப்பட்டது அப்படின்னா பிரத்யம்ச பிரதிபோதனாய டு ஃபாலோ எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் த டிராமாசேஷன் புரியுறதா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தோஷ உண்மேஷ திருத கஷமா குணம் ஸோ இதுல வந்து ஏதாவது ஒரு தோஷம் உண்மேஷம்னா ஹைலைட்டிங் அர்த்தம் ஸோ அந்த தோஷ உண்மேஷ திருத கஷமா குணம் ஏதாவது ஒரு தோஷம் வந்து உடுத்து அப்படின்னா அந்த தோஷத்தை ஹைலைட் பண்றதுல எடுத்துக்கொள்ளப்பட்ட கஷமா குணம் அப்படின்னா ஒரு பொறுமை அதாவது எல்லாம் ஒரே அபத்தமா இருந்தது அப்படின்னு பிளண்டா சொல்லாம அந்த தோஷ உண்மேஷம் அந்த தோஷத்தை வந்து ஹைலைட் பண்றதுல கூட ஒரு சாஃப்ட்னஸ் ஒரு ஒரு போனா போறது இதெல்லாம் நன்னா இல்லட்டியும் இந்த ஆஸ்பெக்ட் நன்னா இருந்தது அப்படின்னு சொன்னா அது எப்படி உங்க உங்க ஒர்க்கே நன்னா நான் பட்டுன்னு போட்டு உடைக்கிறதுக்கு பதில தோஷ உண்மேஷ திருத குணம் தோஷத்தை ஹைலைட் பண்றதுக்கு முன்னாடி திருத்தம்னா எடுத்துக்கொள்ளப்பட்ட க்ஷமா குணம் அப்படின்னா பொறுமைங்கிற ஒரு குவாலிட்டி அப்படின்னா ரொம்ப பொறுமையா கல் கையாள்றது சரி இந்த மாதிரி ஒண்ணுமே எதை பண்ணாலும் நல்லா இருக்குன்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கு விஷயமே தெரியல நம்ம ஒரு பட்டம் கட்டிடுவோம் இல்லையா அந்த மாதிரி இல்ல அபிஜாத பிரயோக சிரமம் ஏன்னா அவள் வந்து இந்த தோஷ உண்மேஷ திருத்த க்ஷமா குணம் என்ன எதுனால அப்படின்னா தோஷமே இருந்தா கூட அவளால க்ஷமாங்கிற ஒரு குணமானது எடுத்துக்கொள்ளப்பட்டது பொறுமை அப்படிங்கிற ஒரு குணமானது எடுத்துக்கொள்ளப்பட்டது ஏன் அப்படின்னா அபிக்ஞாத்த பிரயோக சிரமம் அவளுக்கு வந்து தெரியும் வாட் இஸ் த டிஃபிகல்டி இன் பிரசன்டிங் அ ட்ராமா இன் ஃபிரண்ட் ஆஃப் அ சதஸ் அதனால அபிக்ஞாத்தம் அறியப்பட்ட பிரயோகசிய சிரமம் அந்த பிரயோகத்தினுடைய சிரமம்னா அந்த எஃபர்ட் தே நோ த தேர் வெரி வெல் அவேர் ஆஃப் த தட் இஸ் பீங் கேரிட் ஓவர் இன் பிரசெண்டிங் அ ட்ராமா இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ சதஸ் அப்படி இருக்கிற சோல்லாசம் ஒரு ஒரு ஆசையோடு கூட ரசபாவுகம் ரசே பாவுக்கம் பாவ பாவுக்கா அப்படின்னா பாவனா சதுரகன்னு அர்த்தம் பலவிதமான ரசங்களை அனுபவிக்க கூடிய அந்த சதசு எல்லா அந்த சதசுக்கு அட்ஜெக்டிவா போறது அது நபும்சகலிங்கம் ரசபாவுகம் சதசு இதம் சதசு சதகா மோதாயமே கல்பதே எனக்கு சந்தோஷத்துக்காக எனக்கு எனக்கு வந்து ஒரு குதூகலிப்பை கொடுக்கிறது By the, the, the moment I see the audience, I, I have an enthusiasm in presenting this play in front of them. Puriyadha. Huh? ஸ்லோகம் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் பக்ஷ்ம கஷேப விவர்ஜிதம் பக்ஷ்மாங்கிறது உங்களுக்கு அந்த ரப்ப அதனுடைய கஷேபணம்னா மூமெண்ட் அத வந்து கஷேபணம் பண்றதுலேருந்து விவர்ஜித்தம் உச்சுவாசுக்கு அப்ஜெக்டிவா போறது சரியா மந்தோச்சுவாச நிஸ்வாசகம் மந்தோச்வாச நிஸ்வாசகம் எயி தத்து சதகாக்கு போறது அப்புறம் பிரத்யம்ச பிரதிபோதனாய அம்சம் அம்சம் பிரத்யம்சம் பிரியம்சாாண்டாம் பிரதிபோதனம் பிரத்ய பிரதிபோதனம் தஸ்ம பிரத்யம்சிரபோதனாய அதுக்கப்புறம் நிஹீத்த அன்யோன்யசம்பணம் அன்யோன்யாஷணம் அன்யோன்யசம்பாஷணம் அன்யோன்யசம்பாஷணம் எயி தத் அப்புறம் தோஷஉன்மேஷமா தோஷாநா உன்மேஷா தோஷங்களினுடைய ஹைலைட்னு அர்த்தம் தோஷோன்மேஷா தோஷ உன்மேஷணேர் உன்மேஷே தத் திருத்துணம் அப்புறம் அபிஜ்ஞாத்த பிரயோகஸ்ரமம் பிரயோகானாம் பிரயோகேஸ்ரமம்னு வச்சுக்கோங்க சப்தமி பிரயோகத்துல ஒரு சிரம பிரயோகஸ்ரவ அபிஜாத்த பிரயோகஸ்ரம யைஹி தத் சதகாக்க போறது பிரயோக எல்லாம் நவபுசகலிங்கத்துல மாத்திட்டு சதகு அட்ஜெக்டிவா போகுது அப்புறம் உல்லாசைஹி சக வர்த்ததே ரசபாவுகம் ரசேன வர்த்தி ரசபாவுக்கம் ரசபாவுகாஹ் ரசபாவுக்கம் எல்லாம் மோதாய கல்பத்தை மோதாயங்கிறது சதுர்த்தியில இருக்கு கல்பத்தைங்கிறது கல்பு தாத்து லட்டு லகாரம் ஆச்சனை பதி பிரதம புருஷ எடுக்க சரியா இருக்கா சோ பக்ஷ்மக்ஷேப விவர்ஜிதம் पुतुकमंद उच्वासनिष्वासकं प्रत्यम्ष प्रतिभोधनाय निग्रिहीत अन्योन्यसंभाशनं दोशोन्मेश धृतक्षमागुणं अभिज्ञात प्रयोगश्रमं सोल्लासं प्रसभावुकं साधह इदं मोदाय मे कर्पते। से